சென்னையில் தபால் வாக்களிக்க விண்ணப்பித்த 80 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் மாற்றுத் திறனாளிகள் 7300 பேரில் இதுவரை 6156 பேரின் வாக்குகள் பெறப்பட்டிருப்பதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி பிரகாஷ் தெரிவித்திருக்கிறார். சென்னை எழும்பூரில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்களின் பெயர் மற்றும் கட்சி சின்னம் பொருத்தும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை ஆய்வு செய்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், சென்னையில் 607 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டிருப்பதாக கூறினார். பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்படுத்தியிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். 80 வயதுக்கு மேற்பட்டோர், மாற்றுத்திறனாளிகள் என 7300 பேரின் தபால் வாக்குகள் வீடுகளுக்கே சென்று சேகரிக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும், இதுவரை 5156 பேரின் தபால் வாக்குகள் பெறப்பட்டிருப்பதாகவும் பிரகாஷ் தெரிவித்திருக்கிறார். இப்போ வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்கிறது இந்த நம்பர், 607 பதற்றமான வாக்குச்சாவடிகள் இருக்கு. அதாவது 10ல் ஒரு மடங்கு வாக்குச்சாவடிகள் சென்னையில் வந்து பதற்றமான வாக்குச்சாவடிகள். அது காரணங்கள் நிறைய இருக்கும். ஒரு சில இடங்களில் இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள் இருப்பாங்க, போலிங் வந்து ரொம்ப எக்ஸஸாக இருக்கும் அல்லது கம்மியாக இருக்கும், பல்வேறு காரணங்கள் இருக்குங்க. அந்த இடத்துல வந்து அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வந்து மத்திய பாதுகாப்பு படை வந்து கூடுதலாக நாங்கள் லோட் பண்ண போகிறோம். ஆயுதம் ஏந்திய மத்திய பாதுகாப்பு படையினர் எந்த அசம்பாவிதம் வந்தாலும் அதை தடுத்து நிறுத்துறதுக்குண்டான போலீஸ் ஃபோர்ஸ் அங்கே இருப்பாங்க. அந்த 7300லேயும் சட்டேறக்குறைய ஒரு 6000 வரைக்கும் இப்போ இன்றைக்கி போயிட்டுருக்கு, அந்த பணி போயிட்டுருக்கு. நாளையாகவும் அது முடிகிறதுக்கு, அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் ஒரு தடவை இன்னொரு சான்ஸ் வந்து போனதுக்கப்புறம் தான் வந்து ஃபைனலாக முடியும். நாளானிக்குள்ளே கம்ப்ளீட்டாக எல்லா ப்ராசஸையும் முடிச்சுடுவோம்.